Hello, students. Let us continue the number system chapter 2. So, once again, I can recall what all the points we have discussed in the last session. Uh, what is data and what is data representation? What is mean by binary digit and what is word length? All these are asking you to mark or one mark question. So, prepare all these things for your two marks. Then, data representation. And also this table is very important table. How the data are present in terms of kilobyte or in terms of megabytes and all. So, learn all these power terms and all. So, what is a power term or what is the size of yota? So, you have to answer for that. Uh, 2 power 80. So, this is and all you have to memorize the part. Size of a yota K y, zeta x and all.

And also, I have explained different types of number system. Decimal means base 10, the range is 0 to 9. Binary means only two values are possible 0 and 1, base number is 2. Octal means base 8, the range is 0 to 7. Hexadecimal, as usual, 0 to 9, 10, 11, 12, 13, 14, 15 up to the numbers it will take from first uh, 6 uh, alphabets. Okay, so these are the things we have discussed. Then come to a conversion. The first conversion number in a binary number to decimal number patho. So, what is the method? A binary number to decimal number. Ademari octal number to decimal number. This is the first conversion which is given in your book explanation hexadecimal to decimal number. We know that binary number all the numbers in the forms of zeros and ones base two. அப்போ ஒரு பைனரியா ஒரு நார்மல் டெசிமல் நம்பராக மாற்றணும் ஹியர் ஹாவ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஹிஆர் டெசிமல் நம்பர் மீன்ஸ் ஹோல் நம்பர் நாட் அ டெசிமல் பாயிண்ட் நம்பர் புரியுதுங்களா டெசிமல் நம்பர்னா ஹோல் நம்பர்னு அர்த்தம் ஸோ இன் மேத்தமேட்டிக்ஸில் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வச்ச நம்பரை டெசிமல் நம்பர் டெசிமல் நம்பர்னு சொல்லிப்போம் யூ ஷுட் நாட் சே லைக் தட் இட் இஸ் எ டெசிமல் பாயிண்ட் நம்பர் இந்த டெசிமல் நம்பர்னாலே ஹோல் நம்பர் தான் அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ நைன் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரேஞ்சில் எப்படி வேணாலும் இருக்கலாம் தேர்ட்டீன் ஃபோர்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி எனி ஃபார்ம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு தான் என்ன சொல்லணும்னா டெசிமல் பாயிண்ட் நம்பர்னு நம்ம சொல்லணும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் டூ சாரி பைனரி டூ டெசிமல் நம்பர் ஸோ இப்போ பைனரி நம்பர் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒன் ஒன் ஜீரோ ஒன் இதை நான் வந்து எப்படி டெசிமலுக்கு மாற்றணும் ஸோ ஆஸ் இட் இஸ் டேக் த ஃபர்ஸ்ட் நம்பர் இது டெசிமல் பைனரி நம்பர்ன்றதுனால இங்க ஹவு டு மல்டிபிள் வித் டூ You have to count the next numbers. இப்போ நான் ஒன் எடுத்துட்டேன்னா அது பக்கத்தில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு 3. ஒன் டூ த்ரீ சார் தட் to the power of the ஆஃப் த பைனரி நம்பர் index நம்பருக்கு மேல நீங்க அந்த பவர் டேம் நீங்க போடணும் செகண்ட் நம்பர் அடக்கணும் இன் டு பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்கு ரேஸ் டூ தவர் டூ ஜீரோ இந்த டேர்மை நம்ம எழுதணும்னு அவசியமே இல்லை ஏன்னா 0 கூட எப்படி மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் ஜீரோ தான் இருந்தாலும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுத்துருக்கேன் ஜீரோ இன்டூ டூ பவர் பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கனால ஒன் ப்ளஸ் ஒன் இன்டூ டூ பவர் பக்கத்தில் நம்பர் இல்லாததுனால பவர் டேர்ம் ஜீரோ ஸோ யூ கேன் ஆர்டினரி மேத்தமெட்டிக்கல் டேர்ம் ஸோ டூ இன்டூ டூ இன்டூ டூ ஃபர்ஸ்ட் யூ கேன் டூ திஸ் தென் யூ கேன் மல்டிபிள் வித் ஒன் ஸோ எயிட் எயிட் இன்ட்டு ஒன் ஒன் லைக் திஸ் யூ ஹாவ் டு டூ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிடும் கம் டு த லாஸ்ட் டேர்ம் இப்போ எனி நம்பர் பவர் ஜீரோனா உங்களுக்கே தெரியும் வாட் இஸ் தி ஆன்சர் ஒன் இப்போ ஒன் இன் டூ ஒன் த லாஸ்ட் டேர்ம் வந்து ஒன் ஸோ இதை மறக்கக்கூடாது சார் நிறையா ஸ்டூடெண்ட்ஸு இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க எனி நம்பர் பவர் ஜீரோ இஸ் ஒன் ஸோ யூ கேன் கேல்குலேட் ஆட் த தீஸ் நம்பர்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த டெசிமல் நம்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட்டீன் முக்கியமாக இந்த வந்து பேஸ் நம்பரை நிறைய பேர் எழுதாமல் விட்டுருவாங்க எக்ஸாமில் வெரி இம்பார்ட்டன்ட் இது மாதிரி நீங்கள் அந்த பேஸ் நம்பர் கொடுக்காமல் இருந்தாலும் மார்க் வந்து மைனஸ் ஆகலாம்

decimal number. அப்பு exact decimal நான் base number என்ன கொடுப்பாங்க, 16 நமக்கு திரு. இது base பண்ணி, you have to work it out. So, 25 first number அடுத்துக்கோங்க, into 16 power, பக்கத்தில 5 வந்தது ஒரே ஒரு term தான் அருக்க. So, raise to the power 1, plus second number, 5 into 16 power 0. So, 16 power 0, 1. 1 into 5, 5. 16 into 25, 32. So, you can add those things. So, this is the conversion we have discussed in the லாஸ்ட் செஷன் ஐ ஹவ் டீச் யூ அ ஷார்டட் மெத்தட் ஃபார் சம் கன்வர்ஷன்ஸ் லெட் சி தட் ஸோ எதுவுமே நான் வந்து லாஸ்ட் வீக் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஆஃப்டர்நூன் செஷனில் இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது பைனரி decimal nu பார்த்தோம் இல்லையா இப்போ என்ன பார்க்க போகிறோம் என்ன மெத்தட் பார்க்க போறோம்னா டெசிமல் டு பைனரி இப்போ எனக்கு கொடுக்கறது எல்லாம் டெசிமல் நம்பராக இருக்கும் நீங்கள் டெசிமலேருந்து எப்படி பைனரிக்கு டெசிமல்லேருந்து எப்படி ஆக்டலுக்கு டெசிமல்லேருந்து எக்ஸா டெசிமல் இதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் டீச் பண்ணியிருப்பேன் இதோட ஷார்ட் மெத்தட் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் பிஃபோர் தட் இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் இப்போ டெசிமல் டூ பைனரினா டிவைட் பை டூ ஏன்னா பைனரின்றதுனால மல்டிபிள்ஸ் பைனரி டூ டெசிமல்னா நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் ஆனால் டெசிமல் டூ பைனரினா யூ ஹாவ் டூ டிவைட் பை டூ அதே மாதிரி டெசிமல் டூ ஆக்டல்னால் டிவைட் பை எயிட்

எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன் ஸோ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அதாவது வெயிட்டேஜ் பார்ட் எங்கே ஜாஸ்தி இருக்கும் நமக்கு கீழே இருந்தால் எழுதணும் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பேஸ் டென் டெசிமல் இருக்குது இப்போ நான் வந்து டூவால் டிவைட் பண்ணதுனால ஐ காட் ஆல் தி ஆன்சர் இன் தி பைனரி ஃபார்ம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கீழே இருந்து ஒன் ஜீரோ 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 ஒன் யூ ஹாவ் டு ரைட் அண்ட் புட் பேஸ் நம்பர் டூ தட்ஸ் ஆல் தி ஆன்சர் இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க கன்வெர்ட் டெசிமல் டு பைனரி அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க ட்வெண்ட்டி பேஸ் டென் அப்போ டுவெண்ட்டி பேஸ் டென் கொடுக்கும்போது எப்படி பைனரிக்கு மாற்றுவீங்க ட்வெண்ட்டி டிவைடட் பை டூ அப்போ அதோட ரிமைண்டர் பாட்டெல்லாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி எழுத ஸோ இதோட ரேஞ்ச் என்னவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா ஜீரோ அண்ட் ஒன் மட்டும் தான் ஓகே நான் கம் டு த செகண்ட் மெத்தட் இப்போ டெசிமல் டு ஆக்டல் நம்பர் கொடுக்குறாங்க அப்போ டூவால் டிவைட் பண்ணக்கூடாது எனக்கு டெசிமல் நம்பர் தெரியும் ஆக்டலுக்கு போகும்போது டிவைடட் பை எயிட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரி எப்படி டிவைட் பண்ணணும்

இந்த இடம் இந்த ரிமைண்டர் வந்து ஜீரோ டு செவனுக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ ஐ ஹவ் கன்வெர்ட்டர் டெசிமல் டு ஆக்டல் நம்பர் இப்போ இதே மாதிரி டெசிமல் டு எக்ஸா டெசிமல் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க இதே நம்பரை சிக்ஸ்டினால் நீங்கள் டிவைட் பண்ணும் இப்போ நான் சிக்ஸ்டீன் சாரி இப்போ நான் இங்கே சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்து நான் இங்கே ரெண்டுத்துக்கு ஒரே நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ ஐ வில் ஹாவ் யூ அனதர் நம்பர் இது உங்களோட புக்கில் இருக்க கொஸ்டின் தான் கன்வெர்ட் தேர்ட்டி ஒன் வேஸ் இன்டூ ஹெக்ஸா எக்ஸா டெசிமல் வேல்யூ ஓகேவா இப்போ நம்ம இதோட ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம் நார்மலி ரேஞ்ச் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் டூ நைன் வரைக்கும் இருக்கலாம் நார்மல் நம்பர் அதுக்கப்புறம் டென் லெவன் டுவெல் டு ஃபிஃப்டின் வரைக்கும் வந்ததுன்னா இங்கே ஹவ் டு டேக் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஆல்ஃபட்ஸ் டென்னுன்னா நீங்கள் டென்னுன்னு போடக்கூடாது அதுக்கு பதிலாக என்னென்னு போடணும் நீங்கள் ஏ லெவன் வந்ததுன்னா அதுக்கு வேலை பீன் போனும் சரி இங்கே ஒரு கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்ட்டி ஒன் பேஸ்ட் என்ன எக்ஸாட் எஸ்எம்எல் கன்வெர்ட் பண்ணும் ஸோ ஆல டிவைட் பண்ணுங்கள் ஒன் டைம் அதை நீங்கள் சிக்ஸ்டீன் வரும் தேர்ட்டி ஒனில் சிக்ஸ்டீன் போச்சுன்னா ஐ ஹவ் ரிமைண்டர் ஃபிஃப்டீன் இப்போ ஒன் ஆசிட்ஸ் எடுத்துக்கோங்க என்ன ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் டூ 9 வரைக்கும் இருக்கலாம் ஒன் அப்படியே எடுத்துக்கோங்க இப்போ ஃபிஃப்டீன் வருது நைன் வரைக்கும் தான் இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு ரிமைண்டர் பார்ட் வந்து என்ன வருது எனக்கு ஃபிஃப்டீன் வருது அப்போ ஃபிஃப்டீன் அப்படியே எடுக்கக்கூடாது இப்போ ஃபிஃப்டீனுக்கு பதிலாக நீங்கள் என்ன எடுத்துக்கணும்

டெ இப்போ எனக்கு கன்வெர்ட் டெசிமல் டு பைனரினால் என்ன பிர பிரச்சனையும் கிடையாது என்ன பண்ணுவீங்க டெசிமலில் பைனரி கன்வெர்ட் பண்ண டிவைடட் பை டூ லைக் திஸ் ஹவ் டுவைடட் பை டூ இது மாதிரி எடுத்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது டெசிமல் டு ஆக்டலுக்கு போகும்போது தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் ஸோ எல்லா சமயம் டிவிஷனில் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு யூஸ் அ ஷார்ட் கட் மெத்தட் ஓகேவா இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு டெசிமல் டு ஆக்டல்னு சொல்லிட்டாங்க அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா அந்த டெசிமலை பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுங்க பைனரில இருந்து கன்வெர்ட் பண்ணா ஈஸியா சரியா இதுதான் ஷார்ட்கட் மெத்தடோட ரூல்ஸ் இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னா கன்வெர்ட் டெசிமல் டு ஆக்டல் நம்பர் எயிட்டால் டிவைட் பண்ணணும் பெரிய நம்பர்லாம் அந்த எயிட்டால் டிவைட் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னாக்கா யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஷார்ட் கட் மெத்தட் ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை வந்து பைனரிக்கு போட்டுடுங்க டூவால் டிவைட் பண்ணி வச்சுடுங்க அதுக்கப்புறம் அதை ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ இதில் என்ன ஸ்டெப் ஒன் என்னன்னா கன்வெர்ட் டெசிமல் டெசிமல் கன்வெர்ட் பண்ணிட்டு தென் கன்வெர்ட் டூ ஆக்டல் இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் சரி எனக்கு பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு சாரி இங்கே வந்து கன்வெர்ட் டெசிமல் டு பைனரி ஃபர்ஸ்ட் சரியா அதுக்கப்புறம் தென் கன்வெர்ட் ஆக்டல் கன்வெர்ட்

ஓகேவா ஸோ எனக்கு வந்து பைனரி கிடச்சிருச்சு பைனரி நம்பர் கிடச்சதுக்கப்புறம் இதை எப்படி ஹாக்டலுக்கு மாற்றணும் ஸோ லாஸ்ட் வீக் சொல்லி கொடுத்தது தான் த்ரீ த்ரீ பிட்ஸை ரைட் டு லெஃப்ட்டுக்கு ஸ்பிளிட் பண்ணுங்கள் அப்போது ஒன் இதே தான் எங்க எழுதியிருக்கோம் ஒன் டூ த்ரீ ஸ்பிளிட் பண்ணுங்கள் அனதர் ஒன் டூ த்ரீ ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் இப்போ வந்து டூ பிட்ஸ் இங்கே வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகுது ஒன்னோட கூடாது ஸோ இங்கே டூ பிட்ஸ் வந்து இல்லாததுனால யூ ஹாவ் டு ஆட் தட் டூ பிட்ஸ் ஜீரோ ஜீரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பகுதியாக பிரிச்சதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ பெட்ஸ் இருக்கு இப்போது முக்கியமாக நீங்கள் எது அப்ளை பண்ணணும்னா ஆக்டோலோட பைனரி ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணு அதாவது ரேஞ்சை நீங்கள் அப்ளை பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்ச் என்ன சொல்லி கொடுத்துருக்கா ஜீரோலேருந்து செவன் வரைக்கும் தான் அதோட ரேஞ்ச் இருக்க போதும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுன்னா ஜீரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ பெட்ஸ் இல்லையா ஜீரோ டூவால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது இருக்கிற எல்லா பிட்டுமே ஜீரோ ஜீரோன்னு வந்துடும் செவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எல்லாம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னா ஒன் 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 இந்த ரேஞ்சை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி உனக்கு மெமரைஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னாக்கா யூ டைரக்ட்லி கோ ஃபார் டிவிஷன் ஆஃப் பைனரி இப்போ எனக்கு தேர்ட் த்ரீயோட ஓட பைனரி டிஜிட் எனக்கு தெரியல பைனரி பிட்ஸ் எனக்கு தெரியலன்னா அழகாக நீ டூவால டிவைட் பண்ணி பார்த்துக்குவோம் ஸோ ஒன் டைம் ஒன் அப்போ என்ன வரும் ஆன்சர் ஒன் ஒன் டூ பிட்ஸ் தான் வருது அப்போது த்ரீ பிட்ஸ் தான் இருக்கணும் கம்பல்சரி அப்போ ஒன் ஒரு ஜீரோவை முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ த்ரீ ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஆப்டல்றதுனால த்ரீ பிட்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும் ஸோ ஜீரோ ஒன்று ஆட் பண்ணிக்கோ ஃப்ரெண்டில் அப்போது ஜீரோ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குது ஆன்சர் த்ரீ ஓட ஆன்சர் ஜீரோ ஒன் ஒன் அதே மாதிரி ஃபோர் ஃபோருக்குலாம் எடுத்திங்கன்னா நார்மலாக ஒன் ஜீரோ ஜீரோனே வந்துடும் த்ரீ வரைக்கும் தான் நமக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஜீரோ ஜீரோ ஒன் எதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன் ஒன்னோட ஆன்சர் புட் ஒன் மூணுமே ஜீரோவாக இருக்கனால எனக்கு என்ன தெரியும் ஆன்சரு ஜீரோ சிரிப்பி ஜீரோ ஜீரோ ஒன் ஸோ இட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஒன் இப்போ நம்ம பாருங்க ஏற்கனவே நம்ம போட்ட ப்ராப்ளம் தான் இதே நம்பர் தான் நான் எடுத்துருவேன் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டால் டிவைட் பண்ணியிருப்பீங்க எயிட்டாவில் டிவைட் பண்ணும்போதும் ஒன் ஜீரோ ஒன்று தான் ஆன்சர் வந்தது எனக்கு இல்லையா ஸோ டெசிமல் டூ ஆக்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் இப்போ இந்த டிவிஷன் மெத்தர்டு உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா யூ கேன் யூஸ் திஸ் ஷார்ட்கட் மெத்தட் கன்வெர்ட் டெசிமல் டு ஆக்டல்க்கு என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பைனரிக்கு ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க பைனரிலேருந்து ஆப்டல்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கன்வெர்ட் பண்ணும் போது இந்த டேபிள் இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்னு நீ மெமரைஸ் பண்ணிக்கலாம் மெமரைஸ் பண்ண முடியல இல்லைன்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் டூவால டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுடுங்க இப்போ அடுத்த கன்வெர்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுத்தோம் நம்ம டெசிமல் டு டுசிமல் இதுக்கும் அதே மாதிரி தான் எக்ஸ் ஆர் முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் நீங்க டெசிமல் நம்பர் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அதை பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுங்க பைனரினா ஈஸியாக டூவாலாக டிவைட் பண்ணிக்கலாம் அதை அப்படியே அழகாக மாத்திக்கலாம் எக்ஸ் டெசிமலுக்கு மாத்திக்கலாம் ஓகே இப்போ நான் அதே நம்பர் தான் எடுத்திருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஏற்கனவே நம்ம வந்து பைனரி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இங்கே முக்கியமான என்ன ரூல் பார்க்கணும்னா ஃபோர் ஃபோர் பிட்ஸா நீங்கள் அதை வந்து ஸ்பிளிட் பண்ணணும் அதே மாதிரி தான் ரைட் சைட் டு Left direction split பண்ணோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா ஒன் டூ த்ரீ த்ரீ தான் இருக்கு அப்போ என்ன பண்ணோம் ஜீரோ ஒன்னை முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க என்ன ரூல்ன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆர்டம்எல் பொறுத்த வரைக்கும் நாலு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ ஆக்டல்க்கு என்ன பண்ணணும் நம்ம த்ரீ பெட்ஸ் இருக்க மாதிரி ஸ்பிளிட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி வரும் வரும்போது ஃபோர் பிட்ஸாக நீங்கள் அதை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே ஒன்று ஒரு பிட் கம்மியாக இருக்கனால ஆண்ட் ஜீரோ ஓகேவா இப்போது இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னன்னா இப்போ இந்த ரேஞ்ச் உங்களுக்கு ஆக்டலோட ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சுன்னா இது அப்படியே எங்கே அப்ளை பண்ண போகிறோம் ஹெக்ஸாடசமலுக்கு அப்ளை பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் ஜீரோ ஃபோர் பிட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதோட ரேஞ்ச் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் இதோட ஹெக்ஸாடசமலோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜீரோ டு நைன் வரைக்கும் நம்பர் வரும் அதுக்கப்புறம் ஆல்ஃபெட்ஸ் ஏ டு எஃப் வரைக்கும் வரும் இல்லையா அது மாதிரி ஃபிஃப்டீன் வரைக்கும் நீங்கள் போடணும் லெட் சி இப்போ வந்து இது ஃபோர் 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 வேல்யூ பிட்ஸ் பாருங்கள் ஆக்டலுக்கு நம்ம த்ரீ பிட்ஸ் எடுத்துருப்போம் எக்ஸான்றதுனால ஃபோர் பிட்ஸ் இப்போ ஃபோர் டிஜிட்ஸும் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு இருக்கு அடுத்தது ஒன் இங்கே ஏற்கனவே செவன் வரைக்கும் தெரிஞ்சவங்க செவன் வரைக்கும் போட்டுக்கோங்க ஆனால் ஒவ்வொரு பிட்டுக்கும் முன்னாடி ஒரு ஜீரோ நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ஃபோர் பிட்ஸ்ன்றதுனால எயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வருது எனக்கு ஒன் ஜோ ஜீரோ தௌசண்ட்னு சொல்லக்கூடாது ஒன் ஜீரோ ஜீரோன்னு வரும் அப்படி உங்களுக்கு தெரியல எயிட்டுக்கு எனக்கு மெமரைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா எது ஈஸியஸ்ட் மெத்தட் சொன்னால் எய்ட் டூவால் டிவைட் பண்ணிக்கோங்க என்ன ஆன்சர் வருது ஒன் ஜீரோ 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 அப்போ ஃபோர் பிட்ஸ் ஒன் ஜீரோ நீங்கள் எழுதிக்கோங்க அதே மாதிரி நைன் அப் to 15 வரைக்கும் நீங்கள் எழுதணும் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டினோட லாஸ்ட் வேல்யூ பாருங்கள் என்னவா இருக்குன்னு எல்லா பட்டுமே வந்து ஒன் 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 இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஜீரோ 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 இப்போ நான் ஃபோர் பிட்ஸ் ஸ்பிளிட் பண்ணிட்டேன் அப்போ ஜீரோ 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 ஒன்னோட ஆன்சர் எது ஸோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஆன்சர் ஏதோடது பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் அப்போ இப்போ நான் ஈஸியாக நான் வந்து எக்ஸாடெசிஎமல்க்கு மாற்றிட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் பேஸ் நன் இஸ்இக்குவல் டு ஃபார்ட்டி ஒன் பேஸ் சிக்ஸ்டீன் இப்போ என்ன முக்கியமாக நம்ம மெத்தட் பார்க்குறோம் டெசிமல் டு பைனரி அப்புறமும் பைனரி டு ஹெக்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதே எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன் தேர்ட்டி ஒன் டெசிமல் நம்பரை எக்ஸாவுக்கு நான் கன்வெர்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் சொல்லி கொடுத்தேன் டிவைட் பை சிக்ஸ்டின் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இப்போ அதுக்கு பதிலாக பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸா டெசிமலுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் இப்போது இந்த பைனரிலேருந்து டெசிமல் நம்பர் தேர்ட்டி ஒன்று ஃபஸ்ட்டு கன்வெர்டட் டு பைனரி அதுக்கப்புறம் எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன்னா எக்ஸாக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் பைனரி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு அப்போ எல்லாமே ஃபோர் டிஜிட்ஸ் ஃபோர் பீட்ல தான் இருக்கு ஆன்சரே ஃபோர் பீட்ல தான் இருக்கு த்ரீ பீட்டில் இருந்தால் ஒன்று ஜீரோ சேர்க்கலாம் ஃபோர் பீட்ல இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இப்போ ஒன் 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 ஓட ஆன்சரோட ரேஞ்ச் என்னன்னு நமக்கு தெரியும் ஒன் ஒன் இங்கே போடக்கூடாது

ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இந்த நம்பரை வந்து டெசிமல் நம்பர் தான் இப்போது புக்கில் பார்த்தீங்கன்னா பேஸ்டென் போட்டிருக்க மாட்டாங்க யூ ஹாவ் டு புட் பேஸ்டென் இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பைனரியாகவும் ஆக்டலாகவும் எக்ஸா டெசிமலுக்கும் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ பைனரினா என்ன பண்ணலாம் இது எல்லா நம்பரையும் டூவால் டிவைட் பண்ணி வச்சுடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி டிவடடட் பை டூ ரை த ரேஞ்ச் இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டல் அண்ட் எக்ஸா டெசிமல் நான் சொன்ன ஷார்ட் கட் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஆக்டல்க்கு எப்படி பண்ணணும் நீங்கள் இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்டல்கு எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு பைனரிக்கு பண்ணுங்கள் பைனரினா எல்லாமே ஜீரோசண்ட் ஒன்ஸாக வரும் அதுக்கப்புறமா த்ரீ த்ரீ பிட்ஸாக ஸ்பிளிட் பண்ணி யூ ஹாவ் டு டூ இட் எல்லாமே இது கஷ்டமாக இருக்குன்னா நீ டேரக்டாகவே எயிட்டாவே டிவைட் பண்ணிவிடுங்க ஓகே எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒன்று நைன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியாக பைனரி கன்வெர்ட் பண்ணி ஆக்டல்க்கு பண்ணலாம் இல்லை டேரெக்டாகவே நீங்கள் டிவைடட் பை எயிட் ஸோ எந்த மெத்தடு வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஐ தாட் யூ டூ மெத்தட்ஸ் இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் இஸ் இட் கரெக்ட் ஓகே அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட்டு பைனரிக்குன்னா உங்களுக்கு தெரியும் டிவைடட் பை டூ பண்ணிவிடுங்க ஆக்டலுக்கு பண்ணும் போது என்ன பண்ணோம் ஒன்று திருப்பி நீங்கள் அதை டூ எயிட்டாவில் டிவைட் பண்ணி வச்சுடு அப்படி இல்லைன்னா அந்த பைனரி கன்வெர்ட் பண்ணதே த்ரீ த்ரீ பிட்ஸாக ஸ்பிளிட் பண்ணி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் ஃபார் ஆக்டல் இப்போது அடுத்தது எக்ஸாடெஸிமல்க்கு என்ன பண்ணணும் அதே பைனரி நம்பரை வச்சுட்டு ஃபோர் ஃபோர் பிட்ஸாக ஸ்ப்ரிட் பண்ணி ஆன்சர் எழுதுனீங்கன்னா அது எக்ஸாடெசமல்க்கு கன்வெர்ட் ஆகும் ஸோ திஸ் இஸ் த ஒர்க் கனித ஹோம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு த ஃபோர்த் ஒர்க் ஷாப் ஃபோர்த் ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு எல்லாமே பைனரியில் கொடுத்துட்டாங்க இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள் பைனரி நம்பர் இன் டூ ஈக்வல் அண்ட் டெசிமல் ஆக்டெல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இதுக்கு டெசிமலுக்கு கண்டுபிடிக்கணும் ஆக்டலுக்கு கண்டுபிடிக்கணும் ஹெக்ஸா டெசமல் கண்டுபிடிக்கணும் டெசிமல் நம்பருக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போது பைனரி டூ decimal டூவால் மல்டிப்புள் பண்ணிக்கிட்டே போகணும் இல்லையா இப்போ ஒன் இன்டூ டூ ரைஸ் டு த the ஆஃப் தி நெக்ஸ்ட் டேம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ரைட் டு த ட டூ பவர் எயிட் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஜீரோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டே போகணும் இப்போது இன் இதில் பாருங்கள் ஆப்டலுக்கு அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி டெசிமல்னால் மூணு மூணு ப்ராப்ளமையும் அந்த மாதிரி of ஆஃப் டூவில் போட்டு ரைஸ் to the பவர் கண்டுபிடிச்சு போகணும் இப்போ ஆக்டலுக்கு நம்ம ஒரு பைனரி டு ஆக்டல் எப்படி பண்ணணும் மல்டிபிள் பண்ண முடியாது இப்போ நான் ஒரு ஷார்ட் கட் மெத்தட் சொல்லி கொடுத்தேன் என்ன பண்ணணும் நீங்க த்ரீ த்ரீ பிட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணணும் இப்போ இந்த நம்பர் என்ன பண்ணுவோம் த்ரீ த்ரீ பிட்ஸா ரைட் டு லெப்ட் ஸ்ப்ளிட் பண்ணணும் அது ஆக்டல் மெத்தட் இப்போ பைனரி டு ஆக்டல் ஹெக்ஸாடசமல்க்கு என்ன பண்ணுவீங்க பைனரி டு ஹெக்ஸாடசமலுக்கு ஃபோர் ஃபோர் பிட்ஸா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்போ கண்டிப்பாக இப்போ பைனரியில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேபிளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியில் ஓகே ஸோ ஆக்டலும் போது இதே நம்பரை என்ன பண்ணுவோம் நீங்கள் த்ரீ த்ரீ பித்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் ஹெக்ஸா டெஸ்எம்எல்லில் கொடுக்கும்போது ஃபோர் ஃபோர் பித்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி யூ ஹவ் டு ரைட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு நடத்தி இருப்பேன் இப்போ பாருங்கள் கன்வெர்ட் பைனரிக்கு இருக்கு ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு பிட்டு கம்மியாச்சுன்னா ஜீரோ போட்டுக்கோங்க இங்கே எல்லாம் எனக்கு சரி சமமாக த்ரீ த்ரீ பிட்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி த்ரீ பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு ரைட் இன்டூ ஆப்டல் நம்பர் ஹெக்ஸாக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஃபோர் ஃபோர் பிட்ஸாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க பைனரி டு எக்ஸாட் எஸ்எம்எல்க்கு பார்க்கும்போது ஃபோர் ஃபோர் பிட்ஸாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து டெனுக்கு மேலே போச்சுன்னா என்ன அப்ளை பண்ணுறாங்க ஆல்ஃபெட்டாக அப்ளை பண்ணுறாங்க ஸோ திஸ் இஸ் த மெத்தட் யூ ஹேவ் டு ஃபாலோ டிஃப்ரெண்ட் கன்வர்ஷன் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஸோ ஹேவ் அ clear ஐடியா அண்ட் டூ த ப்ராப்ளம் ஸோ திஸ் இஸ் த டூ ஒர்க் ஷாப் யூ ஆர் கோயிங் டு டூ இன் த மார்னிங் செஷன் ஃபைவ் வில் கிவ் யூ தி ஆன்சர் ஆல்சோ நான் உங்களுக்கு ஆன்சர் அப்புறமா சென்ட் பண்ணுறேன் இந்த லிங்க்கோடே உங்களுக்கு வரும் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ தட் தட் ஆன்சர்